ஹலோ வியூவர்ஸ், ஹோண்டா நிறுவனம் தன்னோட ஹைனஸ் CB350 RS பைக்குகளுக்கு BS6 ஸ்டேஜ் 2க்கு தகுந்த மாதிரி புதிய அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க. RDE-னு அழைக்கப்படுற ரியல் டிரைவ் எமிஷன் கண்ட்ரோலை இந்த இன்ஜின்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வண்டிகளுக்கும் சில அக்சசரிஸையும் சில அப்டேட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா நிறுவனத்தோட புதிய அப்டேட்டோட வர இருக்கிற இந்த இரண்டு பைக்குகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாருதி நிறுவனம் தன்னோட பிரீமியமான கார்களுக்கு நெக்ஸா டீலர்ஷிப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் ஹோண்டா நிறுவனம் தன்னோட பிரீமியமான பைக்குகளுக்கு பிக்விங் அப்படிங்கிற டீலர்ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிக்விங் ஷோரூம்களை தனித்துவமாக காமிக்கிறதுக்காக இன்டர்நெட்டில் கூட ஹோண்டா டூ வீலர், ஹோண்டா பிக்விங்னு இரண்டு வெப்சைட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த புதிய அப்டேட்டில் மை சிபி மை வே அப்படிங்கிற பேரில் புதிய கஸ்டமைஸ் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் மூலமாக நமக்கு தேவையான அக்சசரிஸை ஹோண்டா நிறுவனத்திடமிருந்து தேவையானதை நாம் டைரெக்டாக வாங்கிக்க முடியும். இந்த அக்சசரி சென்டர் மூலமாக உங்களோட பைக்கை நீங்கள் லாங் டூருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பல அக்சசரிஸ்களை இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு கஃபே ரேசர் மாடல் பைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் பைக்கை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் மூலமாக நம்ம பைக்கை க்ரூசர் பைக்காகவும் கஃபே ரேசர் பைக்காகவும் வெறும் அக்சசரிஸ்களை மட்டுமே மாற்றி நம்மளால் பயன்படுத்த முடியும். இந்த புதிய அப்டேட்டில் முன்ன இருந்த 350cc ஏர்கூல்டு 4-stroke இன்ஜினை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இன்ஜினில் இப்போ லேட்டஸ்ட் ஓபிடிக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம் ஃபியூவல் இன்ஜெக்டரையும் இன்ஜினோட ஷாஃப்டில் ஆக்சியல் பேலன்ஸரை பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக முன்ன இருந்ததை விட இன்ஜினோட அதிர்வுகள் ரொம்பவே கம்மியானதாக மாற்றப்படுது. இந்த CB350 RS பைக்குகளில் ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல், ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், அட்வான்ஸ் டிஜிட்டல் அனலாக் மீட்டர் போன்ற தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை தவிர இந்த புதிய அப்டேட்டில் ஸ்டாப் சிக்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம ஹைவேஸ்லேயோ அல்லது டிராஃபிக்லேயோ வண்டியை சடனாக பிரேக் போடும்போது பின்னாடி வரும் வண்டிகளை அலர்ட் பண்ணும் விதமாக 4 இண்டிகேட்டர் மற்றும் டைலைட் பிரகாசமாக எரியக்கூடியதாக இருக்கும். இந்த புதிய அப்டேட்டில் கஸ்டமைஸ் ஆப்ஷன் தான் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனை நல்லாவே கொடுத்துருக்காங்க ஹோண்டா நிறுவனம். நாம் யூஸ் பண்ணுற ஒரு பைக்கில் நம்மளோட தேவைக்கேற்ப க்ரூசர் பைக்காகவோ அல்லது கஃபே ரேசர் பைக்காகவோ மாற்ற முடியும் இந்த அக்சசரிஸ் மூலமாக. அந்தளவுக்கு இந்த அக்சசரிஸுகள் தரமானதாகவும் இருக்குது, விலை குறைவானதாகவும் இருக்குது. புதிய அப்டேட்டோட விற்பனைக்கு வந்திருக்கிற ஹைனஸ் 350 பைக்கோட விலை எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 209,857 ரூபாய் ப்ரைஸாகவும், ஹைனஸ் 350 RS பைக்கை பொறுத்த வரைக்கும் 214,856 ரூபாய் ப்ரைஸாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய அப்டேட்டில் கஸ்டமைஸ் ஆப்ஷனோட விற்பனைக்கு வர இருக்கிற இந்த பைக்குகளை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.